புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக இயற்கை காடுகளை அழித்து தைல மரங்களை வளர்த்து வருகின்றனர். தமிழகத்திலேயே இயற்கை காடுகள் அதிகமுள்ள பகுதியாக இருந்த புதுக்கோட்டை மாவட்டம் தற்போது தைல மரங்கள் அதிகமுள்ள மாவட்டமாக மாறியுள்ளது. தைல மரம் நிலத்தடி நீரை உறிஞ்சுவது மட்டுமின்றி காட்டில் உள்ள ஈரப்பதத்தையும் உறிஞ்சும் தன்மை கொண்டது. இதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே நிலத்தடி நீர் மட்டும் குறைந்து மழையும் பெய்யவில்லை என்று இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு பொற்பனை கோட்டையில் உள்ள தைலமர காட்டுப்பகுதி சமவெளியில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நீரூற்று ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து தண்ணீரை பருகி வருகின்றனர். அது 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதிரி சமவெளியில இயற்கை ஊற்றுகள் இல்லாமல் இருந்தது. மறுபடியும் இப்ப மீண்டும் அந்த மாதிரி இயற்கை ஊற்றுகள் உருவாகியிருக்குது. இந்த சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நகரத்திலேயோ ஊர்களிலேயோ 400 அடிக்கு குறையாமல் போர் வாட்ரு லெவல் போயிடுச்சு. இப்போ அப்படி இருக்கும்போது சமவெளிகளில் அங்கேயே ஊற்று எடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ஆறு மாதிரி. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை காடுகளை அழித்து யூக்கலிப்டஸ் அதாவது தைலமர காடுகளை உருவாக்குனதுக்கப்புறம் இந்த இயற்கையான ஊற்றுகள்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ மீண்டும் இந்த அரசுபதி மரங்களுடைய குறைவு, தனியார்கள்ட்ட ஏற்பட்ட விழிப்புணர்ச்சி, அதனால் அதோடய தாக்கத்தை இன்றைக்கி நீர் இயற்கை ஊற்றுகள் உருவாகியிருக்குது. மீண்டும் இயற்கை காடுகளை உருவாக்கணும்னா நூற்றுக்கணக்கான இது மாதிரி நிறைய ஊற்றுகளை நம்ம பார்க்க முடியும். அதனால் இயற்கை காடுகளை உருவாக்கி நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிறது என்னோடய கோரிக்கை. 25 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த இப்பகுதியில் போதிய மழை பெய்யாததால் நீரூற்று ஏற்பட்டது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதை கருத்தில் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களிலாவது மண்ணுக்கும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தைலமர காடுகளை அப்புறப்படுத்திவிட்டு இயற்கை காடுகளை வளர்க்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.